பூம் தத்புருஷாய பத்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யாய சோமாய, மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் நட்சத்திரப்படி அதாவது எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த மாதிரியான வழிபாடுகள் அல்லது எந்தெந்த மாதிரியான தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிருக சீரிஷம் என்று சொல்லக்கூடிய மிருக சீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே மிருக சிறுசில் பிறந்தவங்க வந்து மிடுக்கான ஒரு தோற்றம் வந்துட்டு இருக்கும் செயலில் வந்து ஒரு துடுக்கான செயலாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலில் வந்து வித்தியாசம் இருந்துகிட்டு இருக்கும் வீரியம் இருந்துகிட்டு இருக்கும் வேகம் அப்படிங்கிறத விட விவேகம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த உலகத்தில் சமூகம் சமுதாயம் குடும்பம் சொந்த பந்தம் நட்பு எல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாம மட்டும் முன்னேறி காட்டணும் மற்றவங்களுக்கு முன்னாடி பத்தோடு பத்தா இல்லாமல் பத்தோடு பதினொன்னா இல்லாமல் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தகுதியாக வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் இந்த மிருக சீரிசத்துக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும் அந்த விஷயத்துல வந்து பிடிவாத குணம் அதிகமா வந்துட்டு இருக்கும் தான் ஜெயிச்சு காட்டணுங்கிற எண்ணமும் அதற்கான முயற்சியும் அதற்கான ஈடுபாடும் அதற்கான பிடிவாதமும் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மிருக சீரிடம் கெட்டவங்களோடு சேர்ந்தால் கூட கெட்டு போகாத ஒரு தன்மை மிருக சீரத்துக்கு உண்டான மிடுக்கான ஒரு செயலாக இருக்குது சாஸ்திர ரீதியாகவே அந்த மாதிரியான மிருக சீரிடம் என்று சொல்லக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சந்திர சூடேஸ்வர சுவாமி அந்த ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் சுவாமியை வந்து நம்ம வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் இந்த சந்திர சூடேஸ்வரர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பெங்களூருக்கு போகிற வழியில் ஓசூர் பக்கத்தில் அதாவது ஓசூர் பேருந்து இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர்ல வந்து மலை மேலே இந்த சந்திர சூடேஸ்வரர் இருந்துகிட்டு இருக்காரு ஏன்னா நம்ம சாமியை சொன்னதுக்கப்புறம் அந்த சாமி எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா அதற்காக இந்த நிகழ்ச்சியில் வந்து மிருகசீர நட்சத்திரத்திற்கு வழிபட வேண்டிய தெய்வம் மட்டுமல்ல அந்த தெய்வம் தமிழ்நாட்டில் எங்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரி சந்திர சூரேஸ்வரர் திருக்கோயில் வந்து ஓசூர் என்ற நகரத்தில் அந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் மலை மேல இருந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த தெய்வத்தை வந்து எந்த நாள் வழிபாடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிருக சீரிடம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி காலை நேர வழிபாடு நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி என்னுடைய நிகழ்ச்சியில் அதிகபட்சமாக பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பு மிகப்பெரிய சிறப்புங்கிற விஷயத்தை நான் நிறைய முறை சொல்லிருப்பேன் இருந்தாலும் சந்தர சூரிய சுப்பிரமணியேஸ்வர சாமி வந்து மாலை நேரத்தில் கும்பிடுறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு மிகப்பெரிய திருப்பமாக இருந்துகிட்டு மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கறதா வல்லமையாக இருந்துகிட்டு அதாவது உங்களுடைய மிருக சீரிட நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் காலை நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிறது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கலாம் அல்லது வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தையும் நினச்சி காலையில் வந்து பிரம் அதாவது உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம் அதுவே அந்த நாள் மாலையில் ஆறு மணிக்கு மேலே அந்தி சாயும் நேரமாகிய ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய பொந்தி பூமியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து வேண்டுதலாகவோ பிரார்த்தனையாகவோ இந்த சந்திர சூரேஸ்வர சாமி கிட்ட வைக்கும் பொழுது இந்திர யோகம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் மிகப்பெரிய பாக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக சீக்கிரமே வந்துகிட்டு இருக்கும் நிறைய பேர் ஒரு பரிகாரமோ ஒரு வழிபாடோ சொன்னோம்னு வைங்களேன் எத்தனை நாள் கும்பிடணும் எத்தனை முறை கும்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த செல்வம் வர வரைக்கும் தாராளமாக அந்த வழிபாடு வச்சுக்கலாம் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா கடன் பிரச்சனைக்காக இந்த வழிபாடு வை அப்படின்னா எத்தனை முறை வச்சுக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி தான் உங்களுக்கு அதிகமாக பொறுத்தளவுக்கு வேண்டுதலை பொறுத்தளவுக்கு பய பக்தியை பொறுத்தளவுக்கு இறைவனிடத்தில் நீங்கள் பேசக்கூடிய அந்த மௌனமான வார்த்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து நாள் வைக்கக்கூடாதுங்க நட்சத்திரம் வைக்க வேண்டியதில்லை கணக்கு வைக்க வேண்டியதில்லை எத்தனை முறை வேணுனாலும் நீங்கள் வந்து கும்பிடலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் அடுத்த நாள் பசிக்கும் அப்படிங்கிறது இயல்பு அதாவது அடுத்த நேரம் பசிக்கும் அப்படிங்கிறது இயல்பு அதே மாதிரி எவ்வளவு செல்வம் வந்தாலும் இந்த செல்வம் போதாது இன்னும் செல்வம் வேண்டும் அப்படின்னு உங்களுடைய மனம் எதிர்பார்க்கிறது இயல்பு அந்த மாதிரி பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாலு வாரம் தான் கும்பிடணும் அஞ்சு வாரம் தான் கும்பிடணும் பத்து வாரம் தான் கும்பிடணும் ஒரு மாதம் தான் கும்பிடணும் எல்லாம் கிடையாதுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய காலங்கள் முழுவதும் உங்களுடைய வேண்டுதல் என்னைக்கு நிறைவேறதோ அது வரைக்கும் தொடர்ந்து வழிபாடு வச்சுக்கலாம் நீங்கள் ஒரே ஒரு முறை வழிபாடு செஞ்சுக்கிட்டு சொந்த வீடு வாங்கணும் ஆடம்பரமான கார் வாங்கணும் அற்புதமான மனைவி அமையணும் நல்ல குடும்பம் அமையணும் சமுதாயத்தில் நல்ல பதவி கிடைக்கணும் செல்வம் சேரணும் அப்படிங்கிற இத்தனை விஷயங்களுக்குமே அந்த ஒரு நாள் வழிபாடு பத்தாது ஒரு முறை ஏற்றக்கூடிய கற்பரமும் பத்தாது உங்களுடைய வேண்டுதல் எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கதோ அதற்கு தகுந்த மாதிரியான அளவில் உங்களுக்கு செல்வம் வரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி வேண்டுதல் எவ்வளவு அதிகமாக கூட உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான உங்களுக்கு சாதகம் இருக்குதோ அந்த சாதகமும் சந்தோஷமும் வற்றாத செல்வமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த பிரார்த்தனைகளுக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் சாமியை வழிபாடு வச்சுக்கலாம் நான் ஒரு மாதம் கும்பிட்டா போதுமா அடுத்த மாதம் வேண்டியதில்லியா அல்லது மூன்று மாதம் கும்பிடணுமா ஏழு மாதம் கும்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வழிபாடு உண்மையானதாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வழிபாட்டில் வந்து தீர்க்கம் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக இருந்தது அப்படின்னா வழிபாடு பண்ணக்கூடிய அந்த மாதங்களில் நீங்கள் ஓரளவு நீதி நேர்மையை கடைப்பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா வழிபாடு பண்ணக்கூடிய அந்த காலங்களில் யாருடைய மனசும் துன் அதாவது புண்படுத்தாத வகையில் நடந்துக்கக்கூடிய பக்குவம் இருந்தது அப்படின்னா வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த மாதங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தான தர்மம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெகு சீக்கிரமே நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வேண்டுதலுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு பொறுப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்மீக சாஸ்திரத்தில் அப்பழு இல்லாத ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வழிபாடு வச்சக்கூடிய அந்த காலங்கள் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான நியதிகளில் இந்த மாதிரியான முறைகள் இருந்ததுன்னா ஒரு மாதம் என்ன ஒரு வாரத்திலேயே உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அல்லது ஒரு மாதத்தில் நிறைவேறும் அல்லது ஒரு வருஷத்தில் நிறைவேறும் இந்த விஷயங்கள் வந்து சரிவர கடைப்பிடிக்காமல் இருந்துன்னு வைங்களே அது வருஷ கணக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை தலைமுறையாக அதாவது இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா வழிபாடுகள் அப்படிங்கிறது பல்வேறு விதமான சாத்திர சம்பிரதாய ஒரு சில பக்தி நுணுக்கங்களை அடக்கி உள்ளதாக இருந்துட்டு இருக்குது அத்தனை விஷயங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் காலம் பத்தாமல் இருந்தால் கூட ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட அடிப்படையான ஆழமான மிகப்பெரிய அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லித்தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேர்த்துக்குமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து இந்த மாதிரியான வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஓரளவு நீதி நேர்மையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதான் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால நம்மளை சுற்றி உள்ள விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து சோகமாக அல்லது பாதகமாக இருந்தால் கூட நாம் ஓரளவுக்கு நல்லவராக இருக்கணுங்கிற விஷயத்தை போதிக்கக்கூடிய அமைப்பு தான் ஆன்மீகம் அதற்குத்தான் பக்தி அதற்குத்தான் வந்து கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கதைகளை புராணங்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்கு அந்த வகையில் புராணங்கள் சொன்ன ஆன்மீகம் சொன்ன ஆழமான கருத்துக்களை தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் மிருக சிறீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த தெய்வத்தை அதாவது ஸ்ரீ சந்தர சூடேஸ்வர சுவாமியை வழிபாடு வச்சுக்கலாம் வழிபாடு வச்சுக்கக்கூடிய நாட்கள் வந்து மிருக சிறீடம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வச்சுக்கலாம் அதே மாதிரி வழிபாடு அப்படிங்கிறது எத்தனை நாள் எத்தனை வாரம் எத்தனை மாதம் அப்படிங்கிறது அந்த வழிபாடு நீங்கள் வச்சுக்கூடிய தீர்க்கமான அந்த பிரார்த்தனைகள் பொறுத்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் மகிழ்ச்சியோடும் அதே சமயத்தில் வளர்ச்சியோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் தூங்குனா கனவு வரும் ஏங்குனா கவலை வரும் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டியை பார்த்தா அதிர்ஷ்டம் வருங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்